ஓம் ஸ்ரீ தற்புருஷாய விற்பனையே விக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாகாது. குரு வணக்கம். எனது அருமை குருநாதர் ஐயா புது உடைமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் ஏனைய குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற அனைவருக்கும் எல்லா நாளும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், மாசி மகம். மாசி மகம் அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரிய நாளான்னு கேட்டால் மிக சிறப்புக்குரிய நாள். மாசி மாதம்னாலே அந்த மாதம் முழுவதுமே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் எதுனா கும்பராசி. இதை எல்லாருக்கும் தெரியும். கும்பராசிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் வந்து காலச்சக்கரத்துக்கு 11வது வீடான கும்பராசியில் சூரியன் பிரவேசிப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது ஜாதக ரீதியாக. ஏன் அப்படின்னா, கால புருஷ சத்துவத்துக்கு 5வது வீடு அப்படிங்கிறது என்னென்னா சிம்மராசி. சிம்மராசியான அதிபதி 5 அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய முன்னோர்களை குறிக்கும், நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தை குறிக்கும். அந்த பூர்வ புண்ணியத்துக்கான அதிபதி, 5வது வீட்டின் அதிபதி எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதம் கும்பத்தில் 7வது வீட்டில், 5வது வீட்டிற்கு 7வது வீடமான கும்பராசியிலிருந்து தனது 7வது பார்வையை தனது சொந்த வீடான சிம்மத்தை பார்க்கின்ற காலம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதனால் என்ன சிறப்பு அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம 5ங்கிறது பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மாதத்தில் நீராடுதல் அப்படிங்கிறது, அந்த மாதம் முழுவதுமே புனித நீராடுதல் அப்படிங்கிறது சிறப்பை தரும். குறிப்பாக மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் சந்திரன் மக நட்சத்திரத்தில் சந்திரிக்கும் பொழுது பௌர்ணமி திதியில், பௌர்ணமி திதி அப்படிங்கிறப்ப சூரியன் சந்திரன் பார்வை ஏற்பட்டுரும். அந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம். ஏன் குறிப்பாக மக நட்சத்திரத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் 10வது நட்சத்திரமாக வரக்கூடியது மக நட்சத்திரம். 10 அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ம வினைகளை குறிக்கக்கூடிய நட்சத்திரமாக அமைகிறது. ஸோ அப்போ என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, நம்மளோட கர்ம வினைகளை குறிக்கக்கூடிய 10வது நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் வருகின்ற காலகட்டங்களில் நாம் புனித நீராடுவது அப்படிங்கிறது வந்து கடலாடும் விழா அப்படிங்கிறது, இதுக்கு ஒரு பேர் உண்டு. குறிப்பாக அந்த மாசி மகத்தில் வேறு என்னென்ன சிறப்புகள் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய மகாமகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. எப்படி வடநாட்டிலலாம் வந்து கும்பமேளா நடக்குமோ, தென்பகுதியில் மகாமகம் சிறப்பு. ஏன் மகாமகத்தில் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் பாவங்களை செய்துவிட்டு அதை துளைக்கக்கூடிய இடமாக கங்கை, யமுனை அன்ற போன்ற நதிகளுக்கு சென்று தன்னுடைய பாவங்களை அங்கே வந்து குளித்து புனித நீராடி பாவங்களை விட்டு செல்கின்றன. இது போன்று நடந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த நதிகள், புண்ணிய நதிகள் பாவங்களை அதிகமாக சுமக்கக்கூடிய காலகட்டங்களில் சிவபெருமான சென்று இது போன்ற எங்களுடைய பாவங்களை எங்கே வந்து தீர்ப்பது அப்படிங்கிறப்ப, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குலத்தில் நீங்கள் மக நட்சத்திரம் கூடிய இந்த நன்னாளில் நீராடினால் உங்களுடைய பாவங்கள் குறையும் என்பது சிவனுடைய வாக்கினிலிருந்து வரப்பட்ட ஒரு அமைப்பாக எல்லாருமே தொன்று தொட்டு இதை சொல்லிட்டு வந்துட்டோம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களிலும், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களிலும் இருந்தும் அன்று தீர்த்தவாரி என்பது சிறப்பாக நடைபெறும். சரி, இப்போ வந்து நம்ம தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லிட்டோம், மகாமக குளத்தில் தான் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. வீட்டிலேயே நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் சிறிதளவு சாமிக்குன்னு படைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சில பாத்திரங்கள்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதில் சிறு மஞ்சத்தூளும் சிறு மலர்களும் போட்டு அந்த தண்ணியை நீங்கள் கங்கையாகவும் யமுனையாகவும் நர்மதையாகவும் காவிரியாகவும் நவக்கன்னிகளாகவும் நவக்கன்னிகளுடைய நீருக்குரிய தெய்வங்களை தெய்வங்களாக வணங்கி அந்த நீரை நீங்கள் குளிக்கும்போது பயன்படுத்தலாம். சரி, இதுக்கு இன்னொரு ஒரு கேள்வி, குளிச்சுட்டு பூஜைக்கு போடணுமா இல்லை வந்து என்ன, குளிச்சுட்டு நீங்கள் செய்தீர்கள் என்றால் தண்ணீர் எழுத்து தெளித்து கொண்டால் மட்டும் போதுமானது. அப்படி இல்லைன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி முகம் கழுவி விட்டு கடவுளிடம் வேண்டிக் கொண்டு அதை நீங்கள் புண்ணிய நதியாக நினைத்து நீராடினால் நல்லது. சரி, இந்த நாளுக்குரிய சிறப்புகள்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இந்த நாளுக்குரிய சிறப்புகள் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருது மட்டும் மகாமகம், மற்ற நாட்களில் வரக்கூடியது மாசி மகம். ஏன் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது மட்டும் மகாமகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு பகவான் சிம்மத்தில் சஞ்சரிப்பார். வருடத்திற்கு ஒரு முறை சிம்மராசியில் குரு பகவான் வருகின்ற காலகட்டங்களில் குரு சந்திரன் சேர்க்கையில் ஏற்பட்டு
அப்பொழுது நடக்கக்கூடிய மகம் வந்து 12 வருணங்களுக்கு மகாமகமாக கொண்டாடப்படுகிறது இந்த கும்பகோணத்தில். அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை இடம் பெயரக்கூடிய ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 12 மாதங்கள் ஒரு வருடங்கள் எடுத்துக்கிறார். அப்படி வரப்போ சிம்மத்திலேருந்து ஆரம்பித்து அடுத்த சிம்மத்திற்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12 வருஷங்கள் ஆகிடும். 12 வருடங்கள் ஆன பிறகு குரு பகவானை எதுக்கு நம்ம இந்த தீர்த்தத்துக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோம், மகாமகமாக கொண்டாடத்துக்கு தீர்த்தத்துக்கு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, காலச்சக்கரத்துக்கு 9 இடம் அப்படிங்கிறது குரு பகவானாகவர். அந்த 9 இடம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய இஷ்ட தெய்வம், நம்மளுடைய பாக்கியஸ்தானம், புனித கோயில்கள், திருப்பணிகள், அந்த மாதிரி விஷயத்தை குறிக்கக்கூடிய குரு பகவானே வருவார். அந்த குரு பகவானும் அந்த 9 கலச்சக்கரத்துக்கு 9 இடத்துக்குரியவர். 5 இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, 9 இடத்திற்கு அது 9 இடமாக அமையும். அது ஒரு சிறப்பு அந்த 5 இடத்திற்கு. 9 இடத்திற்கு 9 பாக்கியத்திற்கு பாக்கியமாக அமையக்கூடியதுக்கு 5 இடமாக வருவதால், குரு பகவான் அந்த இடத்திற்கு வரும்பொழுது நம்மளுடைய அகத்தூய்மையும், அகம்ங்கிறது மனம், 5 மனம், அகத்தூய்மையும் புறத்தூய்மையும், புறத்தூய்மைங்கிறது நீராடல், அகத்தூய்மையும் புறத்தூய்மையும் ஒன்றே இணைந்து நடைபெறக்கூடிய நன்னாளாக இந்த மாசி முகம் அமையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. சரி, ஏன் இந்த கும்பகோணம் குளத்துக்கு மட்டும் இவ்வளோ தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, பிரளயம் ஏற்பட்ட காலகட்டத்தில், அதாவது கலியுகம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு முன்னர், பிரம்மதேவர் உயிர்களை காக்கும் பொருட்டு, பிரளயம் வரப்போகுது அப்படின்னா பூமி அழிய போகுது அப்படிங்கிற காலகட்டங்கள் வரும்பொழுது, உயிர் ஜீவராசிகளையும் அமிர்த கலசத்தில் ஒரு கும்ப வடிவில், கும்பத்தில், நம்ம கலசம் சொல்லுவோம் இல்லையா, கும்பத்தில் அனைத்தையும் அடக்கி பிரம்மதேவர் மேருமலை, மேருமலைன்னா இமயமலை, இமயமலை உச்சியில் கொண்டு வந்து வைத்துவிட, பிரளயம் ஏற்படுது, பிரளயம் ஏற்பட்டு கடல் வந்து இமயமலை வரை சென்று பிரளயம் ஏற்பட்டு அந்த குடம் அந்த நீரிலிருந்து மேருமலையிலிருந்து இறங்கி ஒரு இடம் வந்து சேர்கிறது, தரையில் வந்து இறங்கி வருது. இறங்கி வந்த இடத்தை, இந்த அமிர்த கலசத்தை சிவபெருமான் வேடுவூராக அவதாரம் எடுத்து அந்த குடத்தை வில் கொண்டு உடைத்து அதிலிருந்து வந்த அமிர்த நீராக இந்த மகாமக குளம் கருதப்படுகிறது. இந்த குடம் உடைக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால தான் இதை குடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. குடந்தை, குடம் உடந்த இடம் குடந்தை. கும்பகோணம் அப்படிங்கிறது, கும்பம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கும்ப ராசியை குறிக்கும். கோணம் அப்படிங்கிறது என்னென்னா திரிகோணம், திரிகோணத்துக்கு வந்து சிம்மராசி வந்துடுறதுக்கு பார்த்திங்களா, 5 இடம்ங்கிறது குறிக்கிறது இல்லையா பூர்வ புண்ணியஸ்தானத்தை. அப்போ கும்பகோணம் அப்படிங்கிறது என்னென்னா, 5-11 இடமாக, காலச்சக்கரத்துக்கு 5-11 இடைய இடம், புண்ணிய தலமாக இந்த கும்பகோணம் குறிக்கப்படுகிறது. இதுதான் வந்து வரலாறு. வேடுவராக வந்த சிவபெருமான் லிங்கமாக தன் கையாலே பிரதிஷ்டை செய்து அந்த லிங்கத்தில் ஐக்கியமாகிறார். அவர்தான் ஆதி கும்பேஸ்வரர். ஆதி கும்பேஸ்வரர்ங்கிறது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கோயில். ஆதி கும்பேஸ்வரராக இங்கே அருள் பாலிக்கிறார். மேலும் கும்பகோணத்தை சுற்றிலும் மொத்தம் 12 சிவன் கோயில்கள், சிவாலயங்கள் இருக்கின்றன. 5 வைணவ திருத்தலங்கள் இருக்கின்றன. இந்த 12 சிவாலயங்களிலிருந்தும், 5 வைணவ கோயில்களிலிருந்தும், பெருமாள் கோயிலிருந்தும் அனைத்து உற்சவ மூர்த்திகளும் அன்று ஒருங்கிணைந்து நீராடல் நடக்கும். அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இங்கே தீர்த்தவாரிங்கிறது என்ன, 12 சிவன் கோயிலும் 5 வைணவ கோயில்களும் வந்து உற்சவர்கள் ஒரே சமயத்தில் மாசி முகத்தில் நீராடும் பொழுது பக்தர்களும் நம் அனைவரும், அது அந்த இறைவனை நீராடக்கூடிய தீர்த்தத்தில் நாமளும் நீராடினால் நம்முடைய முன் செய்த பாவங்கள் மட்டுமல்ல பிறவி பயனையும் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கும்பகோணத்தோட வரலாறாக இதுவரைக்கும் சொல்லப்பட்டு இது வரைக்கும் அதை கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மாலை வேளையில் தீர்த்த தீபாரத ஆரத்தியும் காசியில் எப்படி நடக்குமோ அதே போன்று இங்கும் வந்து நீருக்கான ஆரத்தி அன்று நடைபெறும். இது வந்து கும்பகோணம் மகாமகத்தின் சிறப்பு. இந்த மாசி மகம் அப்படிங்கிற இந்த நல்ல நாளில் என்னென்ன வேற நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைவம், வைணவம், கௌமாரம், முருகர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்குமே இந்த நாள் வந்து ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மகத்தில் பிறந்தால் ஜெகத்தாழ்வான்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சிவபெருமானிடம் சிவன் பெருசா சக்தி பெருசா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அதில் சாபம் பெற்று பார்வதி தேவியாக தாட்சாயினியாக பிறந்த தினம் இந்த மாசி மகம். ஏன்னா அவங்க வந்து சாபம் விமோச்சனத்துக்காக தாமரை மலரில் சங்கு வடிவில் தவம் புரிஞ்சிட்ருக்கப்ப தட்சன் கையில் பட்டவுடன் மகளாக மாறிய தினம் மாசி மகம். இந்த மாசி மகத்தில் பார்வதி தேவி பிறந்ததுனால, பார்வதி தேவி பிறந்து
சிவபெருமானே திருமணம் செய்து இந்த ஜகத்தை ஆளக்கூடியவளாக மாறியதனால் மகத்தில் பிறந்தவள் ஜகத்தை ஆளக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பழமொழி இதற்கு ஒத்து வரும். இரண்டாவதாக வைணவத்தில் என்ன சார் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூமி தேவியே இரண்யாட்சன் கடலுக்கடியில் ஒழித்திருந்தவர் பொழுது வராக அவதாரம் எடுத்து பூமி தேவியை காப்பாற்றிய தினம் இந்த மாசி மாதம். அந்த சிறப்பும் வராக பெருமாளுக்கு உண்டு. சில பேருக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறப்ப இந்த ஐந்தாம் பாவம் தொடர்புடையவங்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி நீராடல் செய்தால் நல்லது. இட சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பூமி தேவி வராக பெருமாளை ஸ்ரீமுஷ்ணனுக்கு அருகில் இருக்கக்கூடிய வராக பெருமாளை அன்றைய தினத்தில் சிறப்பாக அன்றைக்கு அங்கே விசேஷம் நடக்கும். அங்கே போய் நீங்கள் வழிபட்டிங்கன்னா இட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு அருமையான தீர்வு கிடைக்கும். அச்சய லக்னத்துக்கு நான்காம் இடத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் ஜாதகர்கள் ஜோதிடர்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறீங்க அப்படின்னா நான்காம் இடத்துக்கு வராக பெருமாள் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா பூமியை காப்பாற்றக்கூடியவர் அங்கே இருக்கிறார். அச்சய ராசிக்கு நான்காம் இடமும் ஏதாவது பிரச்சனை இருக்கோ, அச்சய லக்னத்துக்கு நான்காம் இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா வராக பெருமாளை கும்பிட்டிங்கன்னா சரியாயிடும் அப்படிங்கிறத நீங்கள் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். நல்லா அதனுடைய சிறப்புகள் தனி. சரி, சைவம் வைணவம் பார்வதி முருகப்பெருமான் தந்தைக்கு உபதேசம் சொல்லியது இங்கே பக்கத்தில் இருக்க எங்கள் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்க சுவாமி மலரும் தந்தைக்கு உபதேசம் செய்த நாள் மாசி மதம். மேலும் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் காமதேவரை எரித்து அவரை திரும்ப உயிர்ப்பித்த நாள் மாசி மகமாக இருக்குது. இன்னும் இந்த மாதிரி மாசி மகத்துக்குரிய சிறப்புகள் சொல்லணும்னா சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாசி மகத்தில் நீராடல் மட்டும்தான் தான் கேட்டிங்கன்னா கிடையாது, அன்னதானம் செய்யலாம். பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வதுங்கிறது மிக சிறப்பாக இருக்கும். இங்கே மகாம குளத்தை சுற்றிலும் 16 மண்டபங்கள் இருக்கும். இந்த 16 மண்டபங்களும் பார்த்திங்க அப்படின்னா சோடச லிங்கங்கள், 16 லிங்கங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு மண்டபத்திலையும் வந்து ஒவ்வொரு லிங்கங்கள் தனித்தனியாக பிரதிஷ்டம் பண்ணியிருப்போம். அன்றைக்கி ஓப்பன் பண்ணுவாங்க, எல்லாருமே தரிசனம் பண்ணிட்டு வரலாம், நல்லா சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி 12 சிவாலயங்கள் கும்பகோணத்தில் இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த சொன்னதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கோயில்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நவ கன்னியர்கள் இருக்கக்கூடிய இடமாக காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கும். ரெண்டாவது அமிர்த கலசத்தின் குடமூக்கை, இந்த அமிர்த கலசத்தோட குடமூக்கை தாங்கிய இடம் தான் எதுன்னா கும்பேஸ்வரர் கோயில் அப்படிங்கிறது ரெண்டாவது. மூன்றாவது வில்வம் விழுந்த இடம், அந்த கும்பத்திலேருந்து ஒவ்வொன்றா சிதறி விழுந்த இடங்கள்லாம் தான் கோயிலாக இங்கே இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போ வில்வம் விழுந்த இடம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரர் கோயிலாக இருக்கும். உரிச்ச இடம், அதாவது குடிமி உரிய இடம் விழுந்த இடம் வந்து சோமேஸ்வரர் கோயில். அதோடைய நூற்கள் விழுந்த இடம் கௌதமேஸ்வரர் கோயில். தேங்காய் விழுந்த இடம் அபிமுகேஸ்வரர் கோயில். சிவன் வேடுவராக வேடம் தரிவித்து, வேடனாக வேடம் தரிவித்து ஒரு இடத்துலேருந்து அம்பு விடுவார், திருவிடமுரத்துலேருந்து அம்பு விடுவார், அது வந்து சரியாக போய் சேராது, அது மகாலிங்கேஸ்வரர் கோயில். அதுக்கப்புறம் இங்கே கும்பகோணத்தில் பானபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து வில்லு விடும்பொழுது தான், அம்பு எய்கும்பொழுது தான் அது சரியாக இருக்கிறதுனால அந்த இடம் பானபுரீஸ்வரர் கோயில். புஷ்பங்கள் விழுந்த இடம் பார்த்திங்கன்னா கம்பட்ட விஸ்வநாதர் கோயில். மற்ற உதிரி பாரங்கங்கள்லாம் அந்த கும்பத்திலேருந்து மற்ற உதிரி பாகங்கள்லாம் விழுந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயில். அடுத்ததாக வந்து இந்த அமிர்த துளிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த அமிர்த துளிகள்லாம் விழுந்த இடம் பார்த்திங்கன்னா கோடீஸ்வரர் கோயில். சந்தனம் விழுந்த இடம் இருக்கும், அதோட சந்தனம் விழுந்த இடம் வந்து காளஹஸ்தீஸ்வரர் கோயில். அப்படி அமிர்த கலசத்தின் நடுப்பாகம் விழுந்த இடம்தான் அமிர்த கலசநாதர் கோயில். இந்த 12 கோயில்களும் இங்கே வந்து அன்னைக்கு தீர்த்தவாரி நடக்கிற அன்னைக்கு வந்து சிறப்பாக அந்த தீர்த்தவாரியில் பங்கு விடுவாங்க. இந்த 12 கோயில்களும் இந்த 10 நாட்கள்ங்கிறது உற்சவம் நடந்து கொண்டே தான் இருக்கும், கடைசியாக தான் அந்த தீர்த்தவாரிங்கிறது நடக்கும். அதுதான் அந்த மாசி மகத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாசி மகத்தை ஒட்டி சில மற்ற கோயில்களும் திருவிழா நடக்கும், அந்த சில கோயில்களில் மட்டும் நான் அதை வரிசைப்படுத்துகிறேன். இப்போதைக்கு காரைமடை அரங்கநாதர் கோயிலில் தேர் உற்சவம் நடக்கும். குடந்தை சாரங்கபாணி கோயில் தேர் உற்சவம் நடக்கும். மதுரை கூடலழகர் கோயில் தேர் உற்சவம் நடக்கும். இன்னொரு ஒரு சிறப்பு மாசி மகத்தன்னைக்கு கொண்டாடக்கூடிய கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்கோஷ்டியூர், திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள். அங்கே வந்து மாசி மகத்தன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபடுதுங்கிறது மிக சிறப்பு. அதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்குது, அதை நம்ம திருக்கோஷ்டியூரில் தீபம் ஏற்றது மாசி மகத்தன்னைக்கு ஏற்றுறாங்கிறதுக்கும், திருக்கோஷ்டியூர் நின்ற கோலம் கிடந்த கோலம் அமர்ந்த கோலத்தில் பெருமாள் காட்சியளிப்பார், பூலோக கிருஷ்ணர் இருப்பார், அந்த கோயிலை பற்றி போய் பார்க்கணுன்னா அது ஒரு தனி டாப்பிக்காகவே போகலாம். அதை இன்னொரு நாள் நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். திருக்கோஷ்டியூர்லேயும் சிறப்பாக நடக்கும். அப்புறம் வந்து மதுரையில் திருமோகூர் காலமேக பெருமாள் கோயிலில் யானை மலைக்கு எழுந்திருதி கஜேந்திர மோட்சம் கொடுத்தது அந்த இடத்துல அன்றைக்கி மாசி மகத்தை அன்றைக்கி சிறப்பமாக நடக்கும். காரைமடை ரங்கநாதர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பண்டிகொண்ட கோலத்தில் இருக்கிற சிறிய கம்பத்தில் இருக்கிற முகம் மட்டும் இருக்கும் அவரோடது, அது சுயம்புவாக இருக்கும், அது நல்லாயிருக்கும்.
மாசிமுக பிரம்மோற்சவங்கிறது வந்து இது அடுக்கிட்டே போகக்கூடிய விஷயங்களாக இருக்கும். சங்க இலக்கியங்கள்லையும் மாசிமுக பெருவிழாவை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது. நிறைய புராணங்களில் இந்த மாசிமக பெருவிழா பற்றின விஷயங்கள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, தெய்வங்களே நீராடக்கூடிய நாளாக அது இருக்குது. தே அனைத்து தெய்வங்களும் தே இன்னொன்று வந்து முக்கியமான ஒரு ஊர் திருவெண்காடு. திருவெண்காடு சுவாதாரணேஸ்வரர் அப்படிங்கிறது வந்து 1008 விதமான தாண்டங்கள் புரிந்த திருத்தலம் அது. அங்கேயும் வந்து மாசி மகத்தன்னைக்கு சிறப்பான ஒரு பிரம்மோற்சமும் இது தீர்த்தவாரிகளும் நடைபெறும். கொடிய சாபங்களும் கொடிய நோய்களும் இருக்கக்கூடியவங்க அந்த தன்மையை உணரக்கூடியவங்க இந்த மாதிரி நீராடுதல் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். முக்கியமாக திருச்செந்தூர் முருகர், திருச்செந்தூர் முருகர்கிட்ட கடலில் நீராடுவதுங்கிறது வந்து மிகச்சிறப்பு. என்ன காரணம் அப்படின்னா, சூரபத்மனை ஜெயம் கொண்டதுனால அவருக்கு பேரே வந்து ஜெயந்திநாதர்னு இன்னொரு பேர் உண்டு. அன்னைக்கு வந்து மாசி மகத்தன்னைக்கு அங்கே நீராடுவது உங்களுக்கு வந்து சிறப்பான பலன் கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மாதிரி புனித நீராடுகள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், இதுக்குள்ள நுணுக்கங்கள் ஜோதிட ரீதியாக அச்சு இலக்கண பதவி முறையில் எங்களுக்கு வந்து எங்கள் ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயா வந்து சிறப்பாக நிறைய இடங்களில் எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. இந்த தகவல் வந்து எல்லாருக்கும் ஒரு சிறு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் அச்ச இலக்கண பத்தி முறையின் ஒரு நோக்கமாக இருந்திருக்கு. அனைவரும் மாசி முகத்தில் நீராடி எல்லாம் வல்ல இறைவனோட அருளில் எல்லாரும் பெறணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம், எங்கள் ஐயா குருநாதர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களின் விருப்பம். நன்றி, வணக்கம்.